அப்ப என் பிள்ளை மண்டையில இம்மா ரத்தம், சட்டையெல்லாம் தூக்கி போத்தா சரியான காயம். மூணாவது மாடியில இருந்து வீழ்ந்த ஒரு பொண்ணுக்கு சட்டை பூரா எப்படி காயமாவும், கை நல்லா இருக்குது, கால் நல்லா இருக்குது, மூஞ்சி நல்லா இருக்குது, மண்டை மட்டும் இம்மா ரத்தம். வணக்கம் மக்களே, நான் வந்து சக்தி ஸ்கூல் செயலாளர் சாந்தி ரவிக்குமார் பேசுறேன். நாங்கள் வந்து 98 இருந்து இந்த பள்ளியை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நிர்வாகி பண்ணி எத்தனையோ தடைகளை தாண்டி இன்னைக்கு ஒரு நிலைமை கொண்டு வந்து எத்தனை ஆயிரம் மாணவர்கள் இன்னைக்கு டாக்டரா, இன்ஜினியரா, பல அரசு பொறுப்புலாம் இருக்காங்க. அத்தனை மாணவர்களும் கடந்த 13 கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் கனியாமூரில் இருக்கிற சக்தி ECR இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ஹாஸ்டலில் தங்கி படித்த பிளஸ் டூ மாணவி மர்மமாக இறந்து கிடந்தாங்க. 3வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டதா ஸ்கூல் தரப்பில் சொன்னாங்க. ஸ்ரீமதியோட அம்மா மகள் தலையில் ரத்தம், உடலில் காயம் இருந்ததா சொல்லி அழுதாங்க. அப்போ என் பிள்ளை மண்டையில் இம்மா ரத்தம், சட்டையெல்லாம் தூக்கி போத்தா சரியான காயம். 3வது மாடியில இருந்து வீழ்ந்த ஒரு பொண்ணுக்கு சட்டை பூரா எப்படிங்க காயமாவும், கை நல்லா இருக்குது, கால் நல்லா இருக்குது, மூஞ்சி நல்லா இருக்கு, மண்டை மட்டும் மரத்தம் சரி. ஸ்ரீமதி மரணத்துல நீதி கிடைக்கணும், அந்த ஸ்கூலை மூடணும், சம்பந்தப்பட்டவங்க மேல கைது நடவடிக்கை எடுக்கணும்னு உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் தொடர்ந்து போராடினாங்க. இதன் தொடர்ச்சியா சென்னை சேலம் ஹைவேஸ்ல மறியல் பண்ணினாங்க. போராட்டம் பண்ணினவங்களை போலீஸ் கலைக்க ட்ரை பண்ணுச்சு. அப்போத்தான் போராட்டம் வன்முறையா மாறுச்சு, கல்வீச்சு நடந்துச்சு, போலீஸ்காரங்களுக்கு வண்டை உடஞ்சிச்சு, டிஐஜி பாண்டியனுக்கும் காயம் ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்தில் போலீஸ் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருந்ததுனால போராட்டம் பண்ணினவங்க அந்த ஸ்கூலுக்குள்ளே போய் ஸ்கூல் பஸ்களை சேதப்படுத்தினாங்க. நிலைமை கையை மீறி போச்சு. அப்புறம்தான் போலீஸ் கண்ணீர் புகை குண்டு வீசினாங்க, துப்பாக்கி சூடு நடத்தி கலவரம் பண்ணினவங்களை எச்சரித்தாங்க. இது நடந்ததும் போராட்டக்காரங்க போலீஸ் வாகனங்களுக்கு தீ வச்சாங்க. களத்தில் இறங்கின அதிரடி படையினர் தடியடி நடத்தி போராட்டம் பண்ணினவங்களை கலைச்சாங்க. உடனே கள்ளக்குறிச்சி தாலுகா முழுக்க 144 தடை உத்தரவு போட்டுட்டாங்க. தமிழக DGP சைலேந்திர பாபு அடுத்த கட்ட விசாரணையில் தான் ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். வன்முறையில் ஈடுபட்டவங்க மேலே ஆதாரத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்போம். இந்த வழக்கை பொறுத்தவரையில் தீவிரமான விசாரணை நடந்து கொண்டிருக்குது. மாணவியினுடைய மரணத்துக்கு காரணமான அதே வேளையில் போதுமான பாதுகாப்பு அந்த ஹாஸ்டலில் இல்லாமல் இருந்தவர்கள், அதோடு மேல் விசாரணைக்கு இந்த வழக்கு CBCIDக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா சந்தேகங்களையும் குற்றப்பிரிவு புலனாய்வு துறை அதை விசாரித்து அதுக்கான பதில்களை வச்சுருக்கோம். அந்த பள்ளியின் செயலாளர் சாந்தி ரவிக்குமார் ஒரு வீடியோ வெளியிட்ருக்காங்க. அதில் அந்த பொண்ணு என்னைக்கு இறந்தது சூசைட் பண்ணிக்கிச்சோம், அன்னையிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்கோம். நானும் சரி, எங்கள் பள்ளியில் இருக்கவங்க ஆசிரியர்கள், அங்கே காவல்துறை யார் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அத்தனை பேருமே நாங்கள் வந்து இன்னை வரைக்கும் நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்கிறோம். அவங்க விசாரணைக்கு எல்லாம் ராத்திரி பகலாக உட்காந்து நாங்கள் வந்து பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அவங்க கேட்குற ஃபுட்டேஜ் எல்லாமே, அந்த பொண்ணு இறந்த அன்னையிலேருந்து முன்னாடி நாள் பின்னாடி நாள் அவங்க என்னென்னலாம் கேட்டாங்களோ எல்லாமே நாங்கள் காவல்துறையிட்ட ஒப்படைச்சிட்டோம். இதில் நாங்கள் எதையுமே மறைக்கல. 98 இருந்து இந்த பள்ளியை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நிர்வாகி பண்ணி எத்தனையோ தடைகளை தாண்டி இன்னைக்கு ஒரு நிலைமை கொண்டு வந்து எத்தனை ஆயிரம் மாணவர்கள் இன்னைக்கு டாக்டரா, இன்ஜினியரா, பல அரசு பொறுப்புலலாம் இருக்காங்க. அத்தனை மாணவர்களும் உங்களுக்கு தெரியும், நாம எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம், உங்களை படிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு 17/7/2022 காலையில 10 பள்ளியில் இருக்கிற வாகனம் என்ன பண்ணுச்சு, இந்த எங்களோட பள்ளியில் இருக்கிற குழந்தைங்களுக்காக நாங்கள் வச்சிருந்த படிக்கிறதுக்கு உபயோகப்படுற பொருட்கள்லாம், மேஜை, நாற்காலி, இதெல்லாம் என்ன பண்ணுச்சு, அதெல்லாம் உடைச்சி எரிச்சு நாசமாக்கி மாணவர்களோட சான்றிதழ்கள், அவங்களோட இனி வாழ்க்கைக்கு அவங்களோட அத்தனை சர்டிபிகேட்ஸும், LKG இருந்து பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்கிறவங்க, படிச்சு முடிச்சவங்க, அவங்களோட அசல் நகல் எல்லா சான்றிதழ்களும் என்ன பண்ணுச்சு, அதையெல்லாம் எரிச்சு சேதமாக்கி. இப்படி ஒரு சூழ்நிலையில எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மாணவியின் தாயாருக்கு அரசு தரப்புல இருந்து யாரும் ஆறுதல் சொல்லல, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு, மகளிருக்கோ மாணவிகளுக்கோ பாதுகாப்பு இல்லை, காவல்துறையும் உளவுத்துறையும் செயலிழந்துருச்சு, அதான் மாணவி தரப்பில் நீதி கேட்டு போராட்டம் நடத்துகிறாங்கல்ல, உரிய நடவடிக்கையை எடுத்திருக்கணும்ல, விசாரணை இன்னும் முடியலை, அதுக்குள்ளே ஸ்கூலுக்கு தொடர்பில்லைன்னு எப்படி கூற முடியும், மாணவி இறந்த விவகாரத்தில் சந்தேகத்தை போக்க வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இறந்து போன மாணவி எழுதியதாக சொல்லப்படும் கடிதத்தில் கிளாஸுக்கு வந்த ஸ்டாஃபு என்னை படிக்கவே மாட்டியாமா, விளையாட்டுத்தனமாக இருக்கிறியேன்னு கேட்டாங்க.
கணிதம் வரலாறு ஆசிரியர்கள் என்னை ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க, என்னால் முடியலை. கணித ஆசிரியர் என்னை மட்டும் இல்லை எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுறாரு. உங்களுக்கு நான் ரெக்வஸ்ட் வைக்கிறேன், எனக்கு இந்த வருஷத்துக்கு கட்டின ஸ்கூல் ஃபீஸு, புக்கு, ஹாஸ்டல் ஃபீஸை எங்கள் அம்மாக்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. சாரி அப்பா, சாரி சந்தோஷ்னு எழுதியிருந்ததா சொல்லப்படுது. இந்த ஸ்கூல் எனக்கு பிடிக்கலைன்னு இறந்த மாணவி அடிக்கடி சொல்வாராம். ஆய்வு நடத்திய காவல்துறை இந்த வழக்கை இப்போ சிபிசிஐடிக்கு மாற்றிருச்சு. ஸ்கூல் கரஸ்பாண்டர் ரவிக்குமார், செக்ரட்டரி சாந்தி, பிரின்ஸிபல் சிவசங்கரனை கைது பண்ணியிருக்காங்க. நடவடிக்கையெல்லாம் சரிதான், உண்மையிலேயே அந்த ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, அந்த மாணவி ஏன் சாகணும், வன்முறையை தூண்டிவிட்டது யார், மகளை இழந்த அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்குமா, இப்படி நிறைய கேள்வி இருக்குது. இதுக்கெல்லாம் தமிழக அரசோ காவல்துறையோ பதில் சொல்லியே ஆகணும்.